நாட்டு இளவரசி புலச்சேனா? ஆம், உங்களைத்தான் பார்க்க வந்தேன். அப்படியா? வாருங்கள், அமருங்கள். இருக்கட்டும் ஃபாதர், என் கணவர் இறந்த பிறகு இறை வழிபாட்டில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு என்னாலான தொண்டுகளை செய்து வருகிறேன். உங்கள் மடத்தின் நிலையை பற்றி கேள்விப்பட்டேன். நிரந்தரமாக உங்கள் கவலையெல்லாம் தீர வேண்டும். அதற்காகத்தான் இந்த குழந்தை இயேசுவின் சிலையை உங்களுக்கு கொடுத்துவிட்டு போக வந்தேன். குழந்தை இயேசு. ஆம், என் தாய் வழி பரம்பரையினர் வழிபட்ட புராதன சிலை. இதனை வழிபட்டால் எந்தவிதமான கவலையும் உடனே நீங்கும் என்று என் தாயார் அடிக்கடி சொல்லுவார். என் திருமணத்தின் போது விலை மதிக்க முடியாத உயர்ந்த பரிசாக இதனை எனக்கு சீதனமாக கொடுத்தார். உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுவது என்று ஏங்கிய நேரத்தில் என் நினைவுக்கு வந்தது குழந்தை இயேசுதான். இதன் பெருமையை எடுத்துச் சொல்லி வழிபடுங்கள், உங்கள் வருத்தங்கள் தீரும் என்று சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள், நலிவுகள் நீங்கி நலன்கள் பெருகும். நம்பிக்கை வையுங்கள். சொல்லியபடியே இன்று வரை பொறுத்தோம், இனியும் பொறுப்பதற்கில்லை. புறப்படுகிறோம். நீங்கள்? நான் இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. நீங்கள் நம்பிக்கை இழக்கிறீர்களோ இல்லையோ, உயிர் இழப்பது திண்ணம். அதனால் அந்த பாவம் ஆண்டவன் மீது சேரும். அதற்கு உடனடியாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் போகிறோம். குழந்தை இயேசு உங்களை ரட்சிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி கூறவே வந்திருக்கிறேன். போர் நின்றுவிட்டது. ஆண்டவன் அருளால் அமைதி அடியெடுத்து வைத்துவிட்டது. அரசர் முதற்காரியமாக நிறுத்தப்பட்ட மானியத்தை உங்களுக்கு வழங்கிவிட்டு வருமாறு உத்தரவிட்டார். நிறுத்தப்பட்ட தேதியிலிருந்து கணக்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இறைபணியாற்றுமாறும் மக்கள் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யுமாறும் அரசர் உங்களை கேட்டுக்கொண்டார். மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன்.
பணிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய கருணைக்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற உமது புகழை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்வோம். இதற்கு பிறகுதான் குழந்தை இயேசுவின் வழிபாடு உலகெங்கும் பரவலாயிற்று. ஆங்காங்கே திருத்தலங்கள் தோன்றலாயின. அவற்றுள் ஒன்றுதான் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அழகிய நகரமான பெங்களூர் விவேக நகரில் அமைந்திருக்கும் குழந்தை இயேசுவின் திருத்தலம். இத்திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஜாதி மத இன மொழி பேதமில்லாமல் வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து கற்பனை சுவையோடு உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். திருச்சபை முழுதும் அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவே, சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா, விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. கண்ணோடும் நெஞ்சோடும் நின்றானவன், மேகாகி இன்றாகி வாழ்கின்றவன், செய்கின்ற பாவங்கள் தீர்கின்றவன். நினையாத முன்னே அழகான பொன்னே, வரவேண்டும் இங்கே மறவாது நாளும், நான் பாட வேண்டும் உன் நாமமே. மனாலயம் உனதல்லவோ, மனாலயம் உனதல்லவோ. குழந்தை இயேசுவே, சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா, விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. ஆகாய ராஜாங்கம் ஆகின்றவன், அன்பென்னும் வண்ணத்தில் வாழ்கின்றவன், மேய்ப்பானும் காப்பானும் தானானவன், வேதங்கள் போதங்கள் எல்லாம் அவன். லாபம் எதிர்காலம் எங்கள் பேர் சொல்லுமோ, உன் போல பிள்ளை என் வீட்டில் இல்லை, மனம் கொண்ட ஏக்கம் நான் சொல்லவோ. அருளன்னையின் ஒரு பிள்ளையே, அருளன்னையின் ஒரு பிள்ளையே, குழந்தை இயேசுவே, சரணம் சரணம் திருவடி சரணம். கண்ணேவா கண்மணியேவா, விடிகாலை பொழுதாக ஒளி தர நீவா. திருச்சபை முழுதும் அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவே, சரணம் சரணம் திருவடி சரணம். பொன்னோடு கேள்வானில் பாய்கின்றது, பூவாலம் மென்காற்றில் கேட்கின்றது, தீராத துன்பங்கள் தீர்கின்றது. என் தேவன் அத்தை,
பொறுத்துக்கோமா, தலை பிரசவமாச்சே, அப்படித்தான் இருக்கும். குழந்தை முகத்தை பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் போன இடமே தெரியாதுமா. அப்படியா? ஆமாம்மா. லக்ஷ்மி வாங்க, டாக்டர் பார்த்தீங்களா? பார்த்தேன் லட்சுமி. இன்னைக்குள்ள நிச்சயமா குழந்தை பிறந்துடும். ஆனா வலிதான் கொஞ்சம் அதிகம் இருக்கும் சொல்றாரு. பண்ணி என்னக்கா வலி? அப்படியான வலி இல்ல, அத்தான் பக்கத்திலே இருக்காங்களே. நீங்க தைரியமா ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன். குழந்தைய எப்ப பார்க்க போறேன், துடியா துடிச்சிட்டு இருக்கேங்க. நீங்க நீங்க போயிட்டு வாங்க. நான் வரேன் லட்சுமி. வரேம்மா. சரிப்பா. குழந்தை பிறந்த உடனே போன் பண்ணுங்க. அர்த்தமா? என்னம்மா, குழந்தை பிறந்துட்டா வலியெல்லாம் போயிடுன்னு சொன்னீங்களே, அது நினைச்சா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. லக்ஷ்மி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு தெரியும், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, நமக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஆனா போன வருஷம் இதே தேதியில கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் சித்தி பொண்ணு சித்ரா தலை பிரசவத்துக்காக இன்னைக்கு இங்க வர்ற. அதானே உன் ஏக்கம்? அது நியாயமான ஏக்கம் தானே. எல்லாருக்கும் போல நமக்கும் ஒரு குழந்தை வேண்டாமா? எனக்கு இருக்காதா? இருக்கட்டும், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? நான் என்னைக்கு ரிட்டையர்ட் ஆகறனோ அன்னைக்கு நீ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்தா போதும். நான் லீஷரா லாலி பாடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். என்ன சொல்ற? விளையாடாதீங்க. நான் டோட்டல் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே நமக்கு உடனடியா குழந்தை வேணுங்கறியா? அப்ப சரி, எப்படியாவது சித்ரா கிட்ட க்ளோஸா பழகி இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு எப்படி குழந்தை உண்டாச்சுங்கிற ரகசியத்தை பொண்ணுங்கிற முறையில நீ கேட்
வாங்க. ம். குடுக்கறதே. என்ன? லட்சுமி. சித்ரா தாய் இல்லாத பொண்ணு. ஒரு விதத்துல ஒரு அனாதை. எங்க அம்மா தான் அம்மா. நான் தான் அண்ணன். நீதான் அவளுக்கு அக்கா அண்ணி எல்லாம். அவங்க ஒரு குறையும் இல்லாம தங்கி இருந்து சந்தோஷமா குழந்தையோட திரும்பி போனோம். அது உன் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கறேங்க. அம்மா அம்மா எங்க? சித்ரா கூட்டிட்டு வரேன். மாமாவும் அத்தையும் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஓகே. ஆ நீ குடுக்குற வரவேற்புல எங்க அப்பாவும் அம்மாவும் அசந்து போயிடணும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேங்க. வரேன். ரத்னோ ரத்னோ இங்க வா. என்னமா? உனக்கு எத்தனை குழந்தைங்க? அஞ்சுமா. அஞ்சா? அம்மா நீ கர்ப்பம் பார்க்கிறப்ப என்னென்ன சாப்பிடுவ? நான் கண்ட தின்னுவோமா. கண்டதையா? என்னன்னு சொல்லு. எதை கண்டாலும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். காரம்? ஆசையா தான் இருக்கும். ஸ்வீட் கிடைக்காதான்னு இருக்கும். மாங்கா? மசக்கியா இருக்கிறவ மாங்காய் கிடைச்ச விடுவாளா? அப்பொண்ணு சே நேர கடைக்கு போய் ஒரு கிலோ ஸ்வீட், ஒரு கிலோ காரம், ஒரு டஜன் மாங்காய் வாங்கிட்டு வா. நல்ல புளிப்பு மாங்காயா வாங்கிட்டு வா. எம்மாடி சொல்லவே இல்லையே. ஆமா எத்தனை மாசமா மிளகாம இருக்கீங்க? அந்த பாக்கி எனக்கு இல்லடி. இல்ல நில்லு சொல்றல. ஏ அத்தை வா சொல்றேன். இப்ப பாரு லட்சுமி, தாய் இல்லாத பொண்ணு தலை பிரசவத்துக்காக இங்க வந்திருக்கா. ஆனா நீயோ தாயாகாத பொண்ணு. உன் பார்வை அவன் மேல பட்டா அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் மாமியாருங்கிறதுனா உன்னை பத்தி நான் எதையுமே சொல்லாம இருக்கலாம். மத்தவங்க முன்னால எதையுமே பேசாம இருக்கலாம். ஆனா உனக்கு பின்னால இந்த உலகம் ஒரு மலடி என்ன சொல்லுது? அத்தே புத்திசாலித்தனமா நடந்துக்க. Thank you.
மாப்ள வாமா சித்ரா வாமா பாத்து மெதுவா மெதுவா மெதுவாமா ஆமா பெரியமா அண்ணி எங்க ஆளே காணோம் அவளதாம்மா பாத்துட்டு வரேன் நாலு நாளா விஷ ஜுரம் ஒட்டு வரட்டி உனக்கு ஒட்டிக்க கூடாது பாரு என்னங்க இதெல்லாம் அவகிட்ட சொல்லவே இல்லையா சித்ரா கிட்ட கேட்கவே இல்லையே ஆமா கேட்டா மட்டும் சொல்லிட போறீங்களாக்கும் இப்போ எப்படி இருக்கு பெரியமா பரவாயில்லம்மா நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க அதுக்குள்ள சமையல் ரெடி ஆச்சான்னு பாத்துட்டு வரேன் என்னங்க அதுக்குள்ள டாக்டர் ஃபோன் பண்ணி எப்ப வரலாம்னு கேட்டுக்கங்க என்ன மச மச உட்கார்ந்து இருக்காதீங்க சித்ரா பிரயாணம் ரொம்ப அசதியா இருந்ததா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க முதல் பிரசவம் எல்லாரும் பயமுறுத்துனாங்க உனக்கு உங்க தாடிய பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அம்மா எல்லாரும் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது தாடி வச்சுக்கிறாங்களே அது எதுக்குங்க தெரியாதே நிஜமாவா நிஜமா தான் சொல்றேன் ரொம்ப பேர் தாடி வச்சிருக்காங்களே நானும் தாடி வச்சிருக்கேன் Raju here. நம்ம சித்ரா காலையில வந்தது வராதுமா லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் ஹாஃப் அன் அவருக்கு முன்னால ஆண் குழந்தை பிறந்திருக்கு அம்மா குழந்தை சௌக்கியமா இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் ஈவினிங் வந்து பாக்குறேன் ஹலோ ஹலோ யார் லட்சுமியா நான் தான் பேசுறேன் ஒரு குட் நியூஸ் சித்ராவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கான் எப்போ அப்பா இப்பதான் ஹாஃப் அன் அவருக்கு மேல போன் பண்ணாரு நான் என்ன பண்றேன் ஆபீஸ்ல இருந்து நேரா ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் நீ வீட்டுல இருந்து நேரா அங்க வந்துரு நாம ரெண்டு பேரும் குழந்தைய பார்த்துட்டு அதே குஷியில நேரா ஹோட்டலுக்கு போய் நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஓகே மறந்துடாத சீக்கிரம் வந்துறேன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல குழந்தைய பக்கம் ஏன் வரல நான் கேட்கறேன் பதில் சொல்ல அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க உனக்கு குழந்தை இல்ல அந்த வைத்தறிச்சல் புறாவை நினைப்பாங்க போக நிறுத்துங்க நான் வரக்கூடாது நான் பார்க்க கூடாது இந்த பாவியோட பார்வைப்பட்டா அந்த தாய்க்கு பால் கூட சுரக்காதுங்க நான் தொட்டா எதுவுமே சுரங்காது நான் வாழ்த்துனா வளராது வாழாது என்ன என்ன நான் மல்லடி ஷட் அப் மலடிங்கிற பழி உனக்கு ஏற்பட்டா அதுல எனக்கும் பங்கு இருக்கு மருத்துவ ரீதியா நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க நாம ஏன் வருத்த பண்ணோம் இல்ல வெக்கப்படணும் தைரியமா இரு பயப்படாத லட்சுமி உங்ககிட்ட குறை காண வேண்டியவன் கண்டிக்க வேண்டியவன் இல்ல தண்டிக்க வேண்டியவன் உன் கணவன் அவன் உன் பக்கத்துல இருக்கான் இதை கொண்டு போய் அத்தையிட்ட கொடுமா மாப்பிள்ள ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு போன வருஷம் தாலியை கட்டினாரு இந்த வருஷம் தொட்டில கட்டிட்டாரு மாப்பிள்ள இந்த மாதிரியா வருஷம் தொட்டில கட்டிக்கிட்டே இருங்க
போறோம் போறோம். உங்க பேச்ச கேட்டு வருஷ வருஷம் தொட்டில கட்டினா சித்ரா உடம்பு என்னத்துக்காகும்? நீ வாமா, ராஜல்ல கண்டு கிட்டி அம்மலு. சித்ரா குழந்தை குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா? ஒல்லியாவும் இல்ல குண்டாவும் இல்ல, நல்லா இருக்கு. கருப்பா சிவப்பா? கருப்பாவும் இல்ல சிவப்பாவும் இல்ல, ஆனா நல்லா இருக்கு. அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? அப்பா மாதிரியும் இல்ல அம்மா மாதிரியும் இல்ல, ஆனா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு ஏன் அவஸ்தப்பட்டு இருக்க? முடிஞ்சா பாத்துட்டான் வாயே. சும்மா தோண தோண பாத்தியா? பாத்தங்க, ஒலியாவும் இல்ல குண்டாவும் இல்ல, கருப்பாவும் இல்ல சிவப்பாவும் இல்ல, அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வழியா குழந்தைய பாத்துட்டீல்ல, நிம்மதியா தூங்கு. என்ன பேசுதுங்க? அவ மலடியா, அவ பாரு எந்த குழந்தை மேலயும் படக்கூடாதான், பட்டாது வளராதான் வாழாதான், அதெல்லாம் பொய் என்ன, நிரூபிச்சு காட்டணும். என்ன சொல்லுங்க? சொல்ல வேண்டியதெல்லாம் நீயே சொல்லிட்டிய, அப்படியே செஞ்சிருவோம். அப்படின்னு நீங்க உடனே கிளம்பி வாங்க. இன்னைக்கு ஒரு அண்ணாசிரமத்துக்கு போய் ஒரு குழந்தை எடுத்துட்டு வரலாம். சீக்கிரம் வாங்க. அத முடியாது முடியாது. ஊர் பேர் தெரியாத அனாத குழந்தைய கொண்டு வந்து வளர்க்கறதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். பேரம் பத்திய பெத்து குடுறான்னா ஏதோ ஊர் பேர் தெரியாத அனாதையத்தை கொண்டு வர்றீங்கறியே. திருடம் புள்ளைய கொண்டு வர போறியா? இல்ல தெருவுல பெத்து போட்டுட்டு போறாங்களே, அதுல ஒண்ணு பறிக்க எடுத்துட்டு வர போறியா? வாரிசுனா என்னடா அர்த்தம்?
எவனுக்கோ பொறுனதை எடுத்துக்கிட்டு வந்து இதுதான் என் வாரிசுன்னா அது உனக்கு பிள்ளை ஆயிருமா இல்ல எனக்கு தான் பேரன் ஆயிருமா? நம்ம பரம்பரை ரத்தத்துல கருவாகி உருவாகி பிறக்கிற ஜீவன் தான்டா உண்மையான வாரிசு. அப்படி ஒரு ஜீவனை பெத்த தரம் தான்டா உன் கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா அந்த பொண்ணு விளையற நிலம் இல்ல, வெத்து நிலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? சொல்லுடா சொல்லு. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்டா, அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாச்சு பேசியாச்சு முடிவு பண்ணியாச்சு, நீ ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும். மனசுல எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க வேதனைக்கு அர்த்தமே இல்ல. இல்லங்க, அவங்க சொல்ற ஒவ்வொரு காரணமும் நியாயமானதாங்க. பெத்தவங்க மனநிலைய பெறாத அவங்க புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கப்புறமும் நாம அவங்களை கொடுமைப்படுத்திட்டே இருந்தா அது மனுஷ தன்மையே இல்லைங்க. லட்சுமி. ஆமாங்க, அதனால நீங்க நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னொரு தடவை அந்த பேச்சை எடுத்த நடக்கிறதே வேற. என்ன மனுஷனா இருக்க முடியும்? மிருகமாக்கிடாத. மந்திரங்கள் சாட்சியா தெய்வங்கள் சாட்சியா நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டேன். நமக்கு ஒரு குழந்தையை கொடுத்து சந்தோஷப்படுத்தாம தெய்வம் கூட நம்ம ஏமாத்திருக்கலாம். ஆனா நான் என் கடமையில இருந்து என்னைக்கும் தவற மாட்டேன். என் மனைவி முன்னாலே என்னோட கொண்டாந்து நிறுத்தி இவளைய மனைவின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மனுஷனா நடமாட மாட்டேன். அன்புள்ள அத்தானுக்கு இந்த உறவோடு நான் எழுதும் இந்த கடிதம் தான் கடைசி கடிதம். நான் உங்களை பிரிந்து போகிறேன். என் ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம், ஒரே காரியம், இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதற்காக இறைவனிடம் போராடத்தான் இவ்வுலகை விட்டே போகிறேன். வாழ்க நீங்கள், வளர்க உங்கள் சந்ததிகள். ஹலோ 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 யாரு? நான் தாங்க. ஓ லக்ஷ்மியா, என்ன விஷயம்? உங்ககிட்ட 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 பேசும் போல இருந்தது. பேசு பேசுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆ சீக்கிரம் சொல்லு. இல்ல வணக்கம்.
எப்படி திடீர்னு ஏன் ஞாபகம் வந்தது? சொல்ல போனா அதுவும் ஒரு ஆச்சரியம் தான். பாம்பேல இருந்து மூணா தடவை பெங்களூருக்கு வரேன், ஆனா இந்த தடவை ஞாபகம் வந்தது. பாம்பேல இருக்கீங்க இப்போ? ஆமா, அங்கதான் நாங்க ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கோம். இங்கே ஃபேக்டரி இருக்கா? இல்ல, எங்களை வாழ வச்சு தெய்வம் இருக்கு. என்ன சொல்றீங்க? விவேக நகர்ல ரோஜா தோட்டத்து ராஜகுமாரன் அமர்ந்து எல்லாருடைய குறைகளும் தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய சுமதம் சொல்றோம். ஏமா, நீ கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, தெய்வீகத்தை அந்த உருவத்துல நாங்க உணர்ந்தோம். எப்படின்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய ஆச்சரியம். இவருக்கு திடீர்னு பிசினஸ்ல ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டது. சொந்தக்காரங்களை நம்பணும், எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. தெருவுல நிக்கிற நிலைமை. ஃபேக்டரி மூடிட்டு தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தவிச்சிட்டு இருந்தோம். அப்போ பெங்களூர்ல இருந்து வந்த இவருடைய நண்பர் குழந்தை இயேசுவை வேண்டிக்கிங்க, நிச்சயமா உங்க குறைகளை தீர்த்து வைப்பாருன்னு உறுதியா சொல்லிட்டு போனாரு. நாங்களும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிட்டோம். சொன்னா நம்ப மாட்டேன், அன்னைக்கு ராத்திரியே கடன்காரங்கள ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அவங்களே கொஞ்சம் பணமும் கொடுத்து ஃபேக்டரி நடத்துங்க, லாபம் வர வர எங்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க.